எண்ணிக்கையில் ஒரு அனிமேஷன் பார்த்தீங்கன்னா ரெண்டு கேங் வந்து நின்று இருக்க மாதிரி இருக்கும். ஒரு சைடு வந்து தளபதி கேங்கும் இன்னொரு சைடு வேற ஒரு கேங்கும் இருக்கிற மாதிரி இருக்கும். இடையில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெயின் போகிற மாதிரி இருக்கும். அந்த ட்ரெயின் எங்கடா போகுது, எதுக்குடா அதை வச்சிருக்காங்க அப்படின்னு டீ கோட் பண்ணி பார்த்தா தான் தெரியுது. என்னன்னா தளபதி ஒரு லேப் ஒரு செட்டப் வச்சிருப்பார்ல, அந்த லேப்ல இருக்கிற செட்டப்ஸ் வந்து ட்ரக்ஸ். ஓகேவா, அந்த ட்ரக்ஸ் எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி அந்த ட்ரெயின்ல ஏத்துறாங்க அப்படின்றது வந்து கொஞ்சம் தெளிவா தெரியுது. சரி, ட்ரெயின்ல ஏத்துறாங்க ரைட்டு. ஒரு கேங்ல இருந்து இன்னொரு கேங்க்கு போகுது அந்த ட்ரெயின். ஆனால் அந்த ட்ரெயின் எங்கே போகுது, ஏதோ ஒரு ரெஃபரன்ஸ் வச்சிருப்பாரா லோகேஷ் கனகராஜ் அப்படின்னு தேடி பார்க்கும் போது தான் ஒரு ரெஃபரன்ஸ் வச்சிருக்குச்சு. என்னன்னா விக்ரம் வில கரெக்டாக 34 நிமிஷத்துல அமர் வந்து ஒருத்தர் பிடிச்சி விசாரிச்சுட்டு இருப்பாரு. நீங்க வேணா அந்த சீன் எடுத்து போய் பாருங்க. அதுல அவர் என்ன சொல்லுவார்னா, பெரிய டீலிங் எல்லாமே கண்டெய்னர்ல கப்பலை தான் பண்ணுவாங்க, சின்ன ட்ரில்லிங் மட்டும் தான் பூட்ஸ் ட்ரெயின் எடுத்துட்டு வந்து மாத்துவாங்க. அதாவது அந்த சின்ன சின்ன ட்ரில்லிங்ஸ் மட்டுமே அந்த டிரான்ஸ்போர்ட் வந்து ட்ரெயின்ல பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிருப்பாங்க. மாட்டினாண்டா மானஸ்தேன் அப்படின்ற மாதிரி சரியான பாயிண்டா இருந்துச்சு இது. சோ இதை வச்சு பார்க்கும் போது எல்சியு கன்ஃபார்மா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். அது மட்டும் இல்லாம நாரடிதா பாட்டுல அந்த பாக்ஸ் எல்லாத்தையுமே ஒரு ஒயிட் கலர் ஷீட்ல அந்த பிராண்ட் நேம் தெரியாத மாதிரி மறைச்சு வச்சிருப்பாங்க. அதே மாதிரிதான் விக்ரம் மூவில அந்த பாக்ஸ் ஃபுல்லாமே அந்த ஒயிட் கலர் ஸ்டிக்கர் போட்டு மறைச்சு வச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அந்த பெட்டியில இருந்து என்ன எடுப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பாட்டில் பாட்டிலா எடுப்பாங்க. கட்டப்பட்டு நாரடிதா தாங்குவாங்க அந்த சாங்ல அந்த பாட்டில்ஸ் எல்லாத்தையுமே அடிச்சு அந்த பெட்டியில வச்சு அனுப்பிச்சு விட்டுருவாங்க. சோ அப்படி அனுப்பிச்சு விட்டதுதான் ட்ரெயின் வழியா எக்ஸ்போர்ட் ஆகி சின்ன சின்ன ட்ரக்ஸ் டீலர்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க கைக்கு போய் சேரும். இந்த பாயிண்ட் நீங்க எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? ஓகேப்பா, இதுலயும் பாக்ஸ் இருக்கு, அதுலயும் பாக்ஸ் இருக்கு, அதுலயும் ட்ரெயின்ல தான் பண்றாங்க, இதுலயும் ட்ரெயின்ல பண்றாங்க, ரெண்டுமே கெமிக்கல் மாதிரி தான் இருக்கு அப்படின்றத இந்த பாயிண்ட் நீங்க யார் யார் ஒத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம லைக் போட்டுருங்க, மறக்காம கமெண்ட்லயே சொல்லுங்க. இப்ப உங்களுக்கு ஒரு டவுட் வந்திருக்கணுமே, என்னன்னா அதுக்கப்புறம் ரோலெக்ஸ் இருக்கும் போது லியோ ஃபேக்டரியில இருந்து பாட்டில்ஸ் எல்லாமே எக்ஸ்போர்ட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு. சோ நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா சந்தானத்தோட லேபுக்கும் தளபதியோட ஃபேக்டரியில இருக்கிற லேபுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான் இருக்கும். என்னன்னா சந்தானத்தோட லேப் எல்லாமே அட்வான்ஸா இருக்கும், தளபதியோட ஃபேக்டரியில இருக்கிற லேப்ஸ் எல்லாமே அட்வான்ஸ் கம்மியா இருக்கும். அதாவது 25 வருஷம் டிஃபரெண்டோட வச்சிருப்பாங்க. சோ அது என்ன உங்களுக்கே தெரியும், அது ஒரு ஃபிளாஷ்பேக்ல நடக்கிற சாங்ன்னு. சோ இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுதுன்னா தளபதி வந்து அந்த பிசினஸ் பண்ணிட்டு தான் இருந்திருக்காரு. சோ அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துல அது வேண்டாம், ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை வந்து அது வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒதுங்கி போயிடாரு. அதுக்கப்புறம் தான் ரோலெக்ஸோட கைக்கு வருது. ஆனா அது எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு அது படத்துல பாத்துக்கலாம். ஏன்னா ரோலெக்ஸே சொல்லியிருப்பாரு 27 வருஷம் ஆச்சு இந்த இடத்த உருவாக்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அந்த 27 வருஷத்துக்கு முன்னாடி என்னப்பா நடந்துச்சு அப்படின்றத கதையாவே இருக்கும். ஃபிளாஷ்பேக்ல ஒரு சின்ன பார்ட்டா தான் இருக்கும் அந்த கதை அப்படின்றது வந்து என்னோட கேஸ். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சோ இந்த பாயிண்ட்ட யார் யார் ஒத்துக்கிறீங்க, யார் யார் ஒத்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பாப்போம் எவ்வளவு பேர் ஒத்துக்கிறீங்கன்னு. எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி எல்லாரும் சரண்டர் ஆயிருங்க, ஏன்னா இது சூப்பர் பாயிண்ட். இதுலயும் நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றவங்க கடைசியில நான் ஒரு பாயிண்ட் சொல்றேன், அதுக்கு நீங்க ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ரைட், அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா கைதி மூவில கார்த்திக் கட்டப்பை வச்சிருப்பாருல, கிளைமேக்ஸ்ல கொண்டு காட்டுவாங்களே, அதுல ஃபுல்லா டிராபிக் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு லோகேஷ் எல்லாம் ஒரு இன்டர்வியூல சொன்னார்ல. அது மட்டும் இல்லாம அது வேற ஒரு கதை அப்படின்னு வேற சொன்னாரு. சோ அந்த மூவிக்கும் ஹிந்தி மூவிக்கும் ஏதாவது ஒரு ரெஃபரன்ஸ் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் எல்லாம் கேட்டாங்க. நாரடிதா பாட்டுல இந்த பர்டிகுலர் மோஷன் போஸ்டர் தளபதி தெரியும், அந்த கடை நல்லா பாத்தீங்கன்னா கிலி மூவில வர சரவணவேலோட கண்ணத்துக்கு வச்சிருப்பாங்க. அது வந்து இன்ஸ்பயராக வச்சிருப்பாரு லோகேஷ் கனகராஜ் அப்படிங்கிற சொல்லியிருந்தேன். சோ அதை கன்ஃபார்ம் பண்ற விதமா மில்லி உள்ள போனாக்க கில்லி வெளியே வருவாண்டா அப்படின்ற ஒரு லைன் இருக்கு இல்லையா, அது மட்டும் இல்லாம திரிஷாவும் கன்ஃபார்ம் பண்றாங்க. சோ நான் என்ன நினைக்கிறேன்னா லோகேஷ் கனகராஜ் விக்ரம் மூவியை ஒரு இன்ஸ்பிரேஷனா வச்சு விக்ரம் பார்ட் 2 அப்படின்னு எடுத்தாரோ, அதே மாதிரி கில்லி மூவியை வச்சு லியோ அப்படிங்கிற எடுக்க வாய்ப்பு இருக்கு. பாப்பா வருமா வராதானே, ஆனா இது கன்ஃபார்ம் எல்லாம் சொல்ல முடியாதுங்க, சின்ன ஒரு கெஸ்ஸிங் தான், வேற எதுவும் இல்ல. அடுத்து பாத்தீங்கன்னா நாரடிதா சாங்ல அர்ஜுன் தாஸ் சொன்னாரு கவனிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கேட்டாரு. அர்ஜுன் தாஸ் சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு மணி நேரத்துக்கு மேல போய் தேர்றேன். ஆனா அர்ஜுன் தாஸ் என் கண்ணில் மட்டும் படவே இல்ல, அவர் சொன்னவர் கண்ணில் மட்டும் எப்படி பண்ணுச்சுன்னு தெரியல. ப்ரோ நீங்க இந்த வீடியோ பாத்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க எந்த டைம் லைன்ல வராங்க, எனக்கு தேட கொஞ்சம் வசதியா இருக்கும். அது மட்டும் இல்லாம கைதி படத்துல அண்டர் கவர்ல ஒருத்தர் வரல, ஆமா இவர் தான், இவர் வந்து தளபதி பக்கத்துல இருக்கிற மாதிரி இருக்கு. அப்ப வந்து எல்சியோ கன்ஃபார்ம் அப்படின்னு ஒரு சில பேர்ல சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா பார்க்க அவர் மாதிரிதான் இருக்கு, ஆனா அவர்லாம் இல்ல. லோகி செல்லம் வந்து இவ்வளவு கேர்லஸ் எல்லாம் இருக்கவே மாட்டாரு, கைதி படத்துல வர ஒரு கேரக்டரை டான்ஸ் ஆட எல்லாம் விடவே மாட்டாரு. சோ அவங்க ஒப்பீனியன் எல்லாமே தப்பு தான். எதை வச்சு சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கைதி படத்துக்கும் லியோ படத்துக்கும் பெருசா ஒத்து போகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா பெருசா ஒத்து போகாது. விக்ரம் படத்துல வர ஒரு சின்ன போர்ஷன் தான் கைதி, ஆனா விக்ரம் படத்துக்கும் லியோ படத்துக்கும் நிறைய ஒத்து போகும். சோ கைதிக்கும் லியோக்கும் கனெக்ட் பண்ண முடியல என்னாலேயே. அது மட்டும் இல்லாம நாரடிதா சாங் வந்து ஒரு ஃபிளாஷ்பேக்ல வரனால கைதி மூவில வர அர்ஜுன் தாஸும் அந்த அண்டர் கவர்ல இருந்தார்ல, அப்படியும் ஒருவேளை அவங்க இருந்தாங்கன்னா பால் பொடியை குடிச்சிட்டு ஓரமா கொண்டு இருப்பாங்க, ஏன்னா குழந்தையா இருந்திருப்பாங்க ரெண்டு பேரும். சோ அப்படி பார்த்தோம்னா அவங்களா வர வாய்ப்பு இல்ல, நோ சான்ஸ். அடுத்து சொல்ல போற பாயிண்ட் தான் முக்கியமான பாயிண்ட், சார்பாக்கிலங்க. ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒவ்வொரு ரெஃபரன்ஸ் வச்சிருப்பாரு லோகேஷ் கனகராஜ் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஈகிள் வந்து கமலஹாசன், சிங்கம் வந்து தளபதி, தேல் வந்து ரோலெக்ஸ், பாம்பு வந்து சந்தனம். இந்த 4 கேரக்டருக்குமே சம்பந்தமே இல்ல
இல்லாத ஒரு கேரக்டர் வந்திருக்கு, அதுதான் ஹைனா. சோ நான் போன வீடியோல ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிருப்பேன், பிளாக் ஸ்குவாட் பேட்ச்ல இருந்தது வந்து நரி அப்படின்னு சொல்லியிருப்பேன், ஆனா அது நரியெல்லாம் இல்ல, ஹைனா தான். ஆனா ஹைனா எல்லாம் தனியாலாம் வராது, கூட்டமா தான் வரும். சோ ஹைனாக்கள் எல்லாமே கூட்டமா வர மாதிரி ஏதாவது ஒரு ரெஃபரன்ஸ் வச்சிருக்காரு லோகேஷ் கனகராஜ் அப்படின்னு பாக்கும்போது வச்சிருக்காரு. லியோ மூவில டைட்டில் ப்ரோமோ பாத்தீங்கன்னா தெரியும், பிளாக் கலர் கார்ல எல்லாரும் பிளாக் கலர் மாஸ்க் போட்டு வந்துட்டு இருப்பாங்கல்ல, அவங்க எங்க போயிட்டு இருப்பாங்க, தளபதி போட்டுதான் போயிட்டு இருப்பாங்க, அது வந்து நீங்களே பாத்திருப்பீங்க. சோ இப்ப உங்களுக்கு ஒரு கேள்வி வந்திருக்கும், இவங்க எல்லாம் எதுக்கு அங்க போயிட்டு இருக்காங்க, தளபதி போட்டு தள்ளுறதுக்கு என்ன காரணம் அப்படின்ற ஒரு ரீசன் வேணும்ல, அதுக்கு என்ன ரீசனா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன சொன்னா, சிங்கத்தை வந்து போட்டுதல ஹைனா வந்து வந்துகிட்டு இருக்கு. அதுக்கு என்ன காரணம்னா, விக்ரம் மூவில நீங்க நல்லா நோட் பண்ணீங்கன்னா தெரியும், சந்தனம் வந்து ரோலெக்ஸ் யாரு, அவன் எங்க இருக்கான், எப்படி இருக்கான் அப்படின்றது வந்து சொல்லியிருக்கவே மாட்டாரு. ஆனாலும் அந்த ஸ்மக்லிங் எல்லாம் எப்படி நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்க வந்து கமலஹாசன் வந்து ரோலெக்ஸோட இடத்துக்கே போவாரு, கரெக்டா. சோ அதே மாதிரிதான் இதுல ஸ்டார்டிங் பாயிண்டா ஒருத்தருக்கணும்ல, அவன்ல இருந்துதான் இந்த பிசினஸ் ஸ்டார்ட் ஆகி வந்திருக்கணும். சோ அவன் யாரு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும், அந்த ஹெட் ஃபர்ஸ்ட் தூக்குனாலே இவனுங்களா கம்மன் ஆயிருவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம ஹைனாக்கள் எல்லாமே ஈகளோட தலைமையில லீவா போட்டுதல போவாங்க. ஆனா அந்த பிளாக் ஸ்கோல்ல இருக்கிற யாருக்குமே தெரியாது எதிர்த்தா பண்ணிக்கிறது சிங்கம்னு. Bloody sweet. அது மட்டும் இல்லாம தளபதி அவர்கள் ட்ரக்ஸ் அது இதுலயும் அந்த பிசினஸ் எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கி ஒரு பேக்கரி வச்சு அமைதியா ரன் பண்ணிட்டு இருப்பாரு. படம் பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஆனா பிளாக் ஸ்குவாட் வந்து தப்பா நினைச்சுக்கிட்டு இவன் தான் எல்லாத்துக்கு காரணம், இவன் தான் எல்லாமே ரன் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு தப்பா நினைச்சுக்கிட்டு இவன் ஃபர்ஸ்ட் போட்டுதான் எல்லாம் சரியாயிருந்தா அப்படின்னு சொல்லிட்டு அங்க போவாங்க. சோ அப்படி போகும்போது தளபதியோட ஃபேமிலியை பிளாக் ஸ்குவாட் வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம யாரையும் கொல்ல கூட செஞ்சிருக்கலாம். உங்களுக்கே தெரியும், பிளாக் ஸ்குவாட்ல இருக்கிற ஒவ்வொருத்தரும் அவங்க ட்ரக்ஸ் மூலியமா அவங்க ஃபேமிலியில ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கும். சோ அப்படி இருக்கிறவங்க தான் பிளாக் ஸ்குவாட் வந்திருப்பாங்க. சோ அப்படி இருக்கும்போது அந்த வழியை தளபதிக்கு தரணும் அப்படின்னு அவங்க நினைச்சு லியோட ஃபேமிலியில யாரையாவது கொண்டிருக்க கூட வாய்ப்பு இருக்கு. சோ அந்த பிளாக் ஸ்குவாட ரிவெஞ்ச் எடுக்கிற ஸ்டோரி தான் லியோ அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இது என்னோட கெஸ் தான். இது எப்படி இருந்துச்சு புதுசா இருந்துச்சா, நான் சொன்னது வந்து உங்களுக்கு செட் ஆகிறா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சோ நான் இவ்வளவு நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணல, அது வந்து உங்களுக்கு ஒரு சிலருக்கு புரிஞ்சிருக்கலாம் புரியாம போயிருக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்ல. இந்த இமேஜ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்மா புரிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் இமேஜ் பாத்தீங்கன்னா தளபதியர்கள் ஒரு கேங்ஸ்டரா இருந்துட்டு ட்ரக்ஸ் பிசினஸ் எல்லாம் பண்ற மாதிரியும், அப்புறம் அதெல்லாம் வேணா அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் இமேஜ்ல வந்து எதுவுமே பண்ணாம ஒரு பேக்கரி மட்டும் அமைதியா வச்சு ரன் பண்ற மாதிரியும், பிளாக் ஸ்குவாட்